குரான் பைபிள் மற்றும் இஸ்லாமிய தடுமாற்றம். எனவே குரான் உத்வேகம் மற்றும் பாதுகாப்பு மற்றும் தன்னுடன் முரண்படும் வேதங்களின் அதிகாரத்தை உறுதிப்படுத்துகிறது. மேலும் அது ஒரு பிரச்சினை. இரண்டு சாத்தியங்கள் உள்ளன. கிறிஸ்தவர்களிடம் ஏவப்பட்ட, பாதுகாக்கப்பட்ட, அதிகாரப்பூர்வமான கடவுளின் வார்த்தை இருக்கிறது அல்லது நம்மிடம் இல்லை. அந்த இரண்டு சாத்தியங்கள் மட்டுமே. கடவுளின் ஈர்க்கப்பட்ட, பாதுகாக்கப்பட்ட, அதிகாரப்பூர்வமான வார்த்தைகள் நம்மிடம் இருந்தால் இஸ்லாம் தவறானது. ஏனென்றால் இஸ்லாம் நம்மிடம் இருப்பதை முரண்படுகிறது. கடவுளின் ஈர்க்கப்பட்ட, பாதுகாக்கப்பட்ட, அதிகாரப்பூர்வமான வார்த்தைகள் நம்மிடம் இல்லை என்றால் இஸ்லாம் பொய்யானது. ஏனெனில் குரான் நமது புத்தகத்தின் உத்வேகம், பாதுகாப்பு மற்றும் அதிகாரத்தை உறுதிப்படுத்துகிறது. இது ஒன்று அல்லது மற்றொன்று. இது கடவுளின் ஈர்க்கப்பட்ட, பாதுகாக்கப்பட்ட, அதிகாரப்பூர்வமான வார்த்தையாக இருந்தால் இஸ்லாம் பொய்யானது. ஏனெனில் இஸ்லாம் இந்த புத்தகத்திற்கு முரண்படுகிறது. எனவே இது ஒரு வாய்ப்பு. மற்ற சாத்தியம் என்னவென்றால், கடவுளின் ஏவப்பட்ட, பாதுகாக்கப்பட்ட, அதிகாரப்பூர்வமான வார்த்தை நம்மிடம் இல்லை. எனவே சுவிசேஷம் கடவுளின் வார்த்தை என்றால் இஸ்லாம் தவறானது. நற்செய்தி கடவுளின் வார்த்தை இல்லை என்றால் இஸ்லாம் தவறானது. எப்படியோ இஸ்லாம் பொய்யானது. பைபிள் குரானுக்கு முரண்படுவதால் முஸ்லிம்கள் பைபிளை நிராகரிக்க வேண்டும். ஆனால் இங்கு முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சினை இருக்கிறது. தோராவும் நற்செய்திகளும் அல்லாவினால் அருளப்பட்டது என்று குரான் அறிவிக்கிறது. சூரா 3:3-4 வரை. அதற்கு முன் உள்ளதை சரிபார்த்து உண்மையைக் கொண்ட புத்தகத்தை அவன் உங்களுக்கு வெளிப்படுத்தினான். மேலும் அவர் தோராவையும் நற்செய்தியையும் முன்னரே வெளிப்படுத்தினார். இயற்கையில் அல்லது சாராம்சத்தில் ஒன்று. ஆனால் 3 நபர், தந்தை, மகன் மற்றும் பரிசுத்த ஆவி. குமாரன் நாசரேத்தின் இயேசுவாக படைப்பில் நுழைந்தார். இயேசு பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். குரான் இதையெல்லாம் மறுக்கிறது. எனவே ஒரு முஸ்லீம் பைபிளை நம்புகிறார் என்றோ அல்லது பைபிளின் அல்லாவும் பைபிளின் கடவுளும் ஒரே கடவுள் என்றோ கூற முடியாது. இஸ்லாத்தின்படி யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களின் புத்தகங்கள் அல்லாவால் ஈர்க்கப்பட்டதாக கூறப்படுவது முஸ்லிம்களுக்கு தெரியும். அதனால்தான் அவர்கள் கெட்டுப்போனவர்கள் என்று சொல்கிறார்கள். அவை ஒருபோதும் கடவுளின் வார்த்தை அல்லது அதுபோன்ற ஏதாவது இல்லை என்று மட்டும் சொல்லாதீர்கள். அவருடைய வார்த்தைகளை யாராலும் மாற்ற முடியாது என்று அல்லாவின் தெளிவான அறிவிப்பு இருந்தபோதிலும் பல முஸ்லிம்கள் நற்செய்தி அப்போஸ்தலன் பவுலால் அல்லது பிற்கால கிறிஸ்தவர்களால் சிதைக்கப்பட்டது என்று உறுதியாக கூறுகின்றனர். இல்லை, அப்போஸ்தலனாகிய பவுல் என்னை வென்று உங்கள் கடவுளை பலவீனப்படுத்தினார். தோராவையும் நற்செய்தியையும் அல்லாவால் பாதுகாக்க முடியாது என்றும் இரண்டு வெளிப்பாடுகளும் மனிதர்களால் சிதைக்கப்பட்டன என்றும் நமது முஸ்லிம் நண்பர்கள் சொல்கிறார்கள். மக்களுக்கு வழிகாட்ட அல்லாஹ் அனுப்பியது மக்களை தவறாக வழிநடத்தியது கடவுள் ஒரு திருத்துவம் என்றும் இயேசு பாவங்களுக்காக சிலுவையில் இறந்தார் என்றும் கிறிஸ்தவர்களை நம்ப வைத்தார். அல்லாவின் வார்த்தைகளை யாராலும் மாற்ற முடியாது என்று குரான் கூறுவதால் தோராவும் சுவிசேஷமும் மாற்றப்பட்டன என்று முஸ்லிம்கள் கூறும்போது நிச்சயமாக நாம் குழப்பமடைய வேண்டும். சூரா 18:27. மேலும் உமது இறைவனின் வேதத்திலிருந்து உமக்கு அறிவிக்கப்பட்டதை ஓதிக்காட்டுங்கள். அவருடைய வார்த்தைகளை மாற்றக்கூடியவர் எவருமில்லை. அவரைத் தவிர வேறு எந்த அடைக்கலத்தையும் நீங்கள் காண மாட்டீர்கள். மீண்டும் நீங்கள் 10 முஸ்லிம் நண்பர்கள் வரை நடக்கலாம். 10 உங்கள் முஸ்லிம் நண்பர்களில் 10 பேர் இதை இதற்கு முன் படித்ததில்லை. இங்கிருப்பது அவர்களுக்கு தெரியாது. அதே அத்தியாயம் சூரா 5:68. வேதத்தை உடையவர்களே, நீங்கள் தவறா இஞ்சில் மற்றும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு வந்துள்ள அனைத்து வெளிப்பாடுகளையும் உறுதியாக நிலைநிறுத்தாதவரை நீங்கள் நிலைநிறுத்த எந்த ஆதாரமும் இல்லை என்று கூறுங்கள். தோராவும் சுவிசேஷமும் சிதைந்துவிட்டன என்று அவர் நினைத்தால் மிகவும் வித்தியாசமான விஷயம். குரானை யாராலும் மாற்ற முடியாது என்பதுதான் இந்த வசனம். ஆனால் குரானை யாராலும் மாற்ற முடியாது என்று வசனம் கூறவில்லை. அல்லாவின் வார்த்தைகளை யாராலும் மாற்ற முடியாது என்று கூறுகிறது. மேலும் தோராவும் சுவிசேஷமும் குரானின்படி அல்லாவின் வார்த்தைகள். சுவிசேஷம் கெட்டுப்போனது என்றால்
முஹம்மதுவின் காலத்திலும் கிறிஸ்தவர்களிடம் சுவிசேஷம் இருந்தது என்று குரான் கூறுவது ஏன் என்று நாம் ஆச்சரியப்பட முடியும். பல முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் வித்தியாசமான ஒன்றைச் சொல்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், உங்கள் புத்தகம் சிதைந்துவிட்டதால் நாங்கள் அதை நம்பவில்லை, உங்கள் கடவுள் ஒரு பொய்யான கடவுள், நமக்கு வெளிப்படுத்தப்பட்டதை நம்புகிறோம் என்று முஸ்லிம்களுக்கு கட்டளையிடப்பட்டால் அதற்கு பதிலாக எங்களிடம் உள்ள ஒரே வெளிப்பாடான பைபிளை அவர்கள் நம்பவில்லை என்று ஏன் கூறுகிறார்கள்? நம்முடைய கடவுளும் அவர்களுடைய கடவுளும் ஒருவரே என்று சொல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டால் அதற்கு பதிலாக அவர்கள் ஏன் நம் கடவுள் பொய்யான கடவுள் என்று சொல்கிறார்கள்? குரான் முஸ்லிம்களுக்கு கிறிஸ்தவர்களிடம் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதையும் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதையும் நாங்கள் நம்புகிறோம், எங்கள் கடவுளும் உங்கள் கடவுளும் ஒருவரே, நாங்கள் அவருக்கு அடிபணிகிறோம். கிறிஸ்தவர்களுக்கு நற்செய்தி அதிகாரப்பூர்வமானது என்று குரான் தெளிவாக கூறுகிறது. மேலும் குரானின் ஆசிரியர் கிறிஸ்தவர்களிடம் கடவுளுடைய வார்த்தை இருப்பதாக நம்பினால் மட்டுமே இது அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஆனால் சுவிசேஷம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அதிகாரப்பூர்வமானதாக இருக்கவில்லை, இது முஹம்மதுவுக்கும் எனவே முஸ்லிம்களுக்கும் அதிகாரமானது. ஒருநாள் முஹம்மது தனது வெளிப்பாடுகளில் சந்தேகம் கொள்ள ஆரம்பித்தார். இந்த சந்தேகங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக அல்லாஹ் முஹம்மதுக்கு கட்டளையிட்டான், புத்தகத்தின் மக்கள் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களிடம் உறுதிப்படுத்துவதற்காக செல்ல, இந்த மொழிபெயர்ப்பின்படி அதற்கு முன் உள்ளதை சரிபார்த்து மனித குலத்திற்கான வழிகாட்டியாக அவர் தோராவையும் நற்செய்தியையும் முன்னரே வெளிப்படுத்தினார். அங்கேயும் கவனியுங்கள், தோராவும் சுவிசேஷமும் மனித குலத்திற்கு வழிகாட்டியாக வெளிப்படுத்தப்பட்டது. சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை கெடுத்தாரா? குரான் பைபிளின் மீது தீர்ப்பளிப்பது போல் இன்று முஸ்லிம்கள் செயல்படுகின்றனர். பைபிள் குரானுடன் முரண்படுவதால் முஸ்லிம்கள் பைபிளை நிராகரிக்க வேண்டும் என்று கருதுகின்றனர். ஆனால் குரானில் இதற்கு நேர்மாறாக இருக்கிறது. பைபிள் குரான் மீதான தீர்ப்பில் நிற்கிறது. மேலும் முஹம்மது தனது வெளிப்பாடுகளை புத்தகத்தின் மக்களின் வேதங்களுடன் வரிசைப்படுத்துகிறார்களா என்பதை பார்ப்பதன் மூலம் மட்டுமே உறுதிப்படுத்த முடியும். முஹம்மது இஸ்லாத்தை தொடர்ந்து போதித்ததால் அவர் இந்த சோதனையை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. அவர் உறுதிமொழியை தேடி புத்தகத்தின் மக்களிடம் சென்றிருந்தால் அவர் குரானை நிராகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருப்பார், ஏனெனில் குரான் முஸ்லிம்களை தவிர்க்க முடியாத இக்கட்டான நிலைக்கு தள்ளுகிறது. அதன் முக்கிய போதனைகளுக்கு முரணான வேதங்களை உறுதிப்படுத்துவதன் மூலம் இஸ்லாம் தன்னைத்தானே அழைத்துக் கொள்கிறது. தன்னைத்தானே அழைத்துக் கொள்ளும் மதத்தை நம்ப விரும்பாத முஸ்லிம்கள் புதிய மதத்தை கண்டுபிடிக்க வேண்டும். சுவிசேஷம் கெட்டுப்போனது என்றால் முஹம்மதுவின் காலத்திலும் கிறிஸ்தவர்களிடம் சுவிசேஷம் இருந்தது என்று குரான் கூறுவது ஏன் என்று நாம் ஆச்சரியப்பட முடியும். சூரா 7 வசனம் 157. தூதர்களை பின்பற்றுபவர்கள் படிப்பறிவற்ற தீர்க்கதரிசி யாரை அவர்கள் தங்கள் சொந்த வேதங்களில் தோரா மற்றும் நற்செய்தியில் குறிப்பிடப்பட்டிருப்பார்கள் அவர்கள்தான் வளம் பெறுவார்கள். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் நற்செய்தி சிதைக்கப்பட்டதாக கூறப்படும் போது நற்செய்தியில் முகமது குறிப்பிடப்பட்டிருப்பதை கிறிஸ்தவர்கள் எவ்வாறு கண்டுபிடிக்க முடியும்? நம்முடைய சிதைந்த வேதங்களில் முகமது குறிப்பிடப்படுவதைக் காண்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறானா? ஆனால் நற்செய்தியிலிருந்து மக்களை வழிநடத்த வரும் பொய்யான தீர்க்கதரிசிகளை பற்றிய பொதுவான எச்சரிக்கையின் ஒரு பகுதியாகத் தவிர நமது வேதங்களில் முகமது குறிப்பிடப்படவில்லை. நமது வேதங்களில் முகமது குறிப்பிடப்பட்டிருப்பதைக் கண்டால் இது சிதைந்த பாகங்களில் ஒன்றல்ல என்பதை நாம் எப்படி அறிவோம்? மேலும் நமது வேதங்கள் இஸ்லாத்திற்கு முரண்படுவதால் இஸ்லாத்திற்கு ஆதாரமாக அல்லாஹ் ஏன் அவர்களிடம் முறையிட வேண்டும்? ஆனால் அல்லாஹ் இதைவிட மிக அதிகமாக செல்கிறான். சுவிசேஷத்தின் மூலம் நியாயந்திற்க கிறிஸ்தவர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார். நமது இரு மதங்களும் கட்டளையிடும் நற்செய்திக்கு கீழ்ப்படிவதற்கு நமது இஸ்லாமிய நண்பர்களை ஊக்குவிப்போம். நற்செய்தி கடவுளின் வார்த்தை என்றால் இஸ்லாம் தவறானது. நற்செய்தி கடவுளின் வார்த்தை இல்லை என்றால் இஸ்லாம் தவறானது. எப்படியோ இஸ்லாம் பொய்யானது, அது ஒரு பெரிய பிரச்சினை.